பாரம்பரிய சைவ சமையல் சேனலில் இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதோடைய பயன்கள்னு பார்த்தா மூட்டு வலி, கை கால் வலி, முடக்கு வாதம் இதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவ குணம் உள்ள கீரை அது. இதை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு என்னோடய சேனலில் நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இதுக்கு தோசைக்கு எப்படி அரைக்கணும், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பாருங்கள். நான் இப்போ கால் கிலோ புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், அதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை ஒரு வெந்தயத்தையும் அரிசியையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிருங்க. அது முடக்கத்தான் கீரை இந்த கால் கிலோவுக்கு நல்லா 3 கை அளவு எடுத்து அதையும் இதோட சேர்த்து அரைச்சி ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். உடனே ஊற்றுனா அந்த வெந்தயம் இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு வராது. ஒரு 5 மணி நேரம் அரைச்சி 5 மணி நேரம் கழித்து ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இது ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். மாவு தோ இப்படி இருக்கும், இதை மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ கல் சூடானோன்னா நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். இந்த கீரையை முடிஞ்ச வரையும் நீங்கள் வாரம் வாரம் உணவில் சேர்த்துங்க. அப்படி இல்லாதவங்க அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாவது இதை எடுத்துங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ கல் காஞ்சிருச்சு, இப்போ தோசை ஊற்றி எடுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுங்க. இது வெந்தோடனே திருப்பி போடணும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ அதை திருப்பி போடுறோம். தோசை ரெடி. இப்போ முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. நன்றி.